Hello friends, welcome to my style recipes. நாம இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான cappuccino coffee ரொம்பவே சிம்பிளா வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First ஒரு bowlல 2 tablespoon coffee powder, 2 tablespoon sugar, அப்புறம் 1 tablespoon water add பண்ணிக்கோங்க. இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மெஷின் இல்லனா விஸ்க் யூஸ் பண்ணி நீங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இத வந்து ஹை ஸ்பீட்ல 7 to 10 minutes நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி க்ரீமியா கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அவ்வளவுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல ஓரளவு சூடா இருக்கிற மாதிரி பால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து நுரை வர வரைக்கும் நல்லா இத பீட் பண்ணிக்கோங்க. கேப்பச்சினோ காஃபில இந்த ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு நமக்கு நுரை கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியா ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சர்வ் பண்ணலாம். காஃபி மிக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு க்ரீமியா இருக்குன்னு. இதை வந்து லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நீங்க எப்படி வேணாலும் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன்ல வேணாலும் நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் கேப்பச்சினோ காஃபி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.